தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சிகளிலே இன்றைய தினம் கேள்வி என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் மத சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பது தவறா எத்தனையோ மதங்களில் கலாச்சாரங்களை கடைப்பிடிக்கிறாங்க கலாச்சாரத்தினால்தான் அந்த மதம் இன்னும் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது நல்லபடியாக ஏங்குது அந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறது தவறாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ஈஸ்டர் கொண்டாடுறது அற்பின் பண்டிகை கொண்டாடுறது குருத்தோல ஞாயிறு பவனி வர்றது ஏழு வார்த்தைகள் சிலுவையில் பேசுகிறது லெந்து காலங்களை கடைப்பிடிப்பது இவைகள் முழுவதும் கிறிஸ்தவ பாரம்பரியமாக கலாச்சாரமாக இருக்கிறதுனால இந்த கிறிஸ்துவ நிலை நிற்குது கிறிஸ்தவம் பரப்பப்படுகிறது கிறிஸ்தவத்துக்கு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்தப்படுகிறாங்க கிறிஸ்தவத்தை மக்கள் புரிந்து கொள்ள இந்த சடங்காச்சாரங்கள் உதவியாக இருக்கிறது இவைகளெல்லாம் கடைப்பிடிப்பது தவறுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அது தவறா நல்லது தானே என்று என்னை பார்த்து சிலர் கேட்குறாங்க ஆகவே அதற்கு என் தாழ்மையான சிறு பதிலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய கேள்வி பதிலுடைய தலைப்பு கிறிஸ்தவர்கள் மத சடங்காச்சரங்களை கடைபிடிப்பது தவறா என்று கேள்வி கேட்கிறார்கள் அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் மதம்னு சொல்கிறதே ஒரு பைத்தியம் என்று அர்த்தம் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா மதம்னு சொல்கிறதே ஒரு பைத்தியம் மத வெறியாக ஜாதி வெறியாக மொழி வெறியாக நாடு வெறியாக நீங்கள் தீவிரவாதம் ஏற்படுவதற்கு காரணமே வெறி உச்சக்கட்டம் போனதுனால தான் மொழியில் பற்று இருக்கலாம் ஆனால் அதுவே வெறியாக மாறக்கூடாது தன்னுடைய இனம் பற்று இருக்கலாம் அதுவே இனவெறியாக மாறக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பற்று தேவை அதுவே அதிகமரிக்கும் போது அதுக்கு பேர் வெறின்னு வருது அதுபோல் மதம் வந்து மனிதர்களால் ஆரம்பத்தில் ஒரு கூட்டு அமைப்பாக சங்கமாக அமைப்பாக கலாச்சார சீரு சீர்கட்டு போகாமல் இருப்பதற்காக மனிதர்களால் நியமிக்கப்பட்டதே தவிர தேவனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த மதம் அதிகமாக வெறிகொண்டு அந்த மக்கள் வளரும்போது சூடத்தும் போது அது தீவிரவாதமாக மாறுது அதுவே வெறியாக மாறுது ஆகவே அது மத வெறின்னு சொல்கிறோம் நம்ம அந்த அடிப்படையில் யூத மதம்னு சொல்வது பரிசெய்ய மதம்னு சொல்வது சதி சரி செய்ய சமயத்தார்னு சொல்வது பழையற்பாடு காலங்களில் கூட நிறையா மதங்கள் இருந்திருக்கு இப்போ நம்ம கலா நம்ம காட்டில் எடுத்துக்கிட்டால் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ மதங்கள் இருக்குது வெளிநாடுகள்லையும் எத்தனையோ மதங்கள் இருக்குது இப்போ வெளியரங்கமாக தெரியக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் புத்த மதம் வெளிப்படையாக செய்கிறது அப்போ ஜைன மதம் இப்படி வெளிப்படையாக சில மதங்கள் தெரிஞ்சாலும் வெளிப்படையில்லாத மதங்கள் நிறைய இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் கலாச்சாரம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது முறைகள் இருக்குது இவைகள் முழுவதும் கிறிஸ்தவங்களுக்கு பொருந்துமா மற்றவங்கள மாதிரி நம்மளும் கலாச்சாரங்களை பின்பற்றலாமா என்ற கேள்விகள் கேட்கறதுனால வேதத்திலிருந்து ஆதி அப்போசனுடைய நிறுவங்கள்லேருந்து இயேசு கிறிஸ்தனுடைய போதனையிலிருந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களுக்கெண்டு ஒரு மதம் இல்லை மதத்தை இயேசு ஸ்தாபிக்க வரவில்லை இயேசு ஒரு மத ஸ்தாபகர் அல்ல உலக மக்கள் அதை சொல்கிறாங்க இயேசு எடுத்துக்கிட்டால் அது கிறிஸ்தவம் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவன்னு மதம் சொல்லி பேர் வந்ததே ஆர்சி கிறிஸ்தவங்களால் தான் வந்தது அவங்க மற்ற மதங்களைப் போல் அவங்களும் பண்டிகை கொண்டாடுறாங்க கெடா வெட்டுறாங்க பொங்கல் வைக்கிறாங்க மொட்டை எடுக்கிறாங்க மற்ற கலாச்சாரங்களை என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அதை விட டவுளாகவே இவங்க செய்கிறதுனால இது ஒரு மதமாக மற்ற மதங்களைப் போல் இதுவும் ஒரு மதமாக சொல்லப்பட்டது அதிகமாக உலக அளவில் க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக நாடுகளில் இருக்கிறதுனால அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால கிறிஸ்துவ மதம்னு சொன்னாலே அது ஆர்சிக்காரங்க தான் ஆர்சிக்காரங்க கிறிஸ்தவ மதம்னு சொல்லி சொல்லும்போது மற்ற ஆளுகளும் சேர்த்து கிறிஸ்துவ சபைன்னு சொல்லி மற்றவங்களும் சேர்த்து அது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுதே தவிர உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபகராக மதத்தை சாபிச்சாரான்னு சொல்லி வேதத்தில் பார்த்திங்கன்னா அது கிடையாது மற்ற நாலு பதினேழில் இயேசு சொன்ன முத பிரசங்கம் என்ன பிரசங்கம்னா மனம் துரும்புங்கள் பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொன்னார் முத முத மனம் துரும்புங்கன்னு தான் சொன்னார் யாருக்கிட்ட அதை ஆரம்பித்தார்னா யூத இனத்திலிருந்து இருந்து இசைவேல் ஜனங்களில் இருந்து தான் அதை ஆரம்பித்தார் ஏன்னா அவங்க தான் மத தீவிரவாதிகளாக இருந்தாங்க மத அடிப்படையில் தான் இயேசுவையே கொலை செஞ்சாங்க ஒரு மதத்துக்கு விரோதமாக பேசிட்டார் கடவுளுக்கு விரோதமாக பேசிட்டார் கடவுளுக்கு தன்னை சமமாக்கிட்டார் கடவுளுடைய குமாரன் சொல்லி இவன் ஒரு மனசனாக இருக்கும்போது எப்படி சொல்லலாம்னு கலாச்சாரத்தில் அடிப்படையில் தான் குற்றஞ்சாட்டி கொலை செஞ்சாங்களே தவிர சட்ட ரீதியில் உலக அவர் எந்த தப்பும் செய்யலை எந்த கிரிமினலுக்கும் உட்படலை அவரை விசாரித்த கவர்னர் பிளாத்தே இவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லை இவன் நீ நீதிபதி நெ நிரபராதி அவன் காட்டி கொடுத்த இயேசுவை காட்டி கொடுத்த யுவதாஸ்காரியத்து கூட குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன்னு சொல்லி நான்கு கொண்டு செத்தான்னு மற்ற இருபத்தி ஏழு அஞ்சில் அங்கே பார்க்குறோம் அதுபோல் இயேசு எந்த தப்பும் செய்யலை லீகலாக எந்த தப்பும் செய்யலை எந்த தவறும் அவர்கிட்ட கிடையாது அவர் சிலுவில் அடைஞ்சி கொடூரமாக கொள்வதற்கு காரணம் மதவெறி தான் நம்ம இந்திரா காந்தியை கொண்டதும் மதவெறி தான் ஜெயின மதத்துக்கு ஒரு அந்த அம்மா ஏதோ கோயிலில் பொற்கோயிலில் ஏதோ இராணுவத்தை அனுப்புனாங்கன்னு சொல்லி அந்த மத அடிப்படையில் தான் அந்த அம்மாவை கொன்னாங்க அதே மாதிரி காந்தியை மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னது கோச்சே மதவெறி தான் ஆர்எஸ்எஸ்ஸு அவர் மத தீவிரவாதம் தான் அவரை கொன்னது இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் மதவை வந்து ரொம்ப மோசமானது மத வெறி வந்து ரொம்ப மோசமானது அது சகோதரர்களை பிரிக்கும் மனிதாபிமானத்தை கெடுக்கும் மற்றவங்களை விட்டு தங்க மனுஷனை மனுஷனையே பிரிக்கும் இப்படி கொடூரமான ஒரு மோசமான ஒரு இதாக மதம்னு சொல்கிறது அந்த அடிப்படையில் கிறிஸ்தவத்தை மதமாக சொல்லிட்டாங்களே தவிர இயேசு மத ஸ்தாபகரம் அல்ல மதத்தை ஏசு ஸ்தாபிக்கலை அந்த மத வெறியில்ட்டு தான் மனம் துரும்புங்கன்னு சொல்லி முத மொத ஊழியத்தை ஆரம்பித்தார் மனசு துரும்புங்க கடவுள் பக்கம் துரும்புங்கன்னு அர்த்தம் மனம் மதத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு மத வெறியை நோக்கி போய்கிட்டுருக்கு கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு உங்கள் மனுஷை இறைவன் இடத்துல திரும்புங்க மனம் துரும்புங்க அப்படி ராஜ்யம் சமீபமாக இருக்குது அந்த வார்த்தை தான் அதுக்கு முன்னாடி யோகானு சாணகன் சொன்னதும் அதே வார்த்தை தான் அப்போது சில முத முதல் சபையை தொடங்கும்போது நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்வி மக்கள் கேட்கும்போது அப்போது சில ரெண்டு முப்பத்தெட்டில் பேதில் சொன்ன வார்த்தையும் அதே தான் மனந்தும் ஒவ்வொருவரும் மனந்துரும்புங்க அதுதான் தான் புரஜாதிகளிடத்தில் அப்போது சில பதினாலாம் அதிகாரத்தில் ஊழியம் செய்யும் போது பகலும் பர்னபாவும் அந்த ஜனங்கிட்ட சொன்னதும் அதுதான் மானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் திரும்புங்க அப்போது சில பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வருசனத்தில் அத்தனையப்பட்டணம் பவுல் பவுன் ஊழி செய்யும்போது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போர் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் எங்கும் உள்ள எல்லாருக்கும் கட்டளிடுகிறார்னு அந்த மக்களுக்கும் அதே இந்த மனம் துரும்பில் தான் சொன்னேன் அந்த மனம் மாற்றமே தவிர மத அல்ல மதத்துக்கு திரும்புகிறதில்லை சில ஆளுங்க தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்கிறாங்க தாய் மதம்னு இருக்கும்போது தகப்பே மதம்னு இருக்காதா நான் கேட்குறேன் தாய் பூமி அப்படின்னா அப்போ வானம் தகப்பன் தானே பல மண்டலங்களில் உள்ள எங்கள் பிதான்னு சொல்கிறது பரலோகத்தில் உள்ள அந்த தேவனை தானே பிதான்னு சொல்கிறது அப்போ தாய் மதம் தாய் பூமின்னா பரலோகம் தகப்பே மதமாக நினைக்கலாம் இல்லை சொல்லலாம் இல்லை அது அவைகளெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் தான் ஒருவன் தான் ஒன்றே குணம் ஒருவனே இறைவன் ஒரே இரத்தத்தில் மனிதர்கள் வந்திருக்காங்க மொழியால் பிரிக்கப்பட்டிருக்காங்க தொழிலால் வேலையால் ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகளாலே மக்கள் பிரிஞ்சிருக்காங்களே தவிர இறைவன் ஒரே சூரியன் எல்லாருக்கும் ஒளி கொடுக்குது காற்று எல்லாருக்கும் காற்று இருக்குது மழை எல்லாருக்கும் மழை வருது எல்லாருக்கும் இயற்கை சமயமாக பொதுவாக இருக்கிறது போல் தேவனும் பொதுவானவர்தான் அதனால் அவரை பிரித்து ஆளக்கூடாது பிரிச்சு ஆள்வதற்காக பிழைப்பு நடத்துவதற்காக மனிதர்களால் ஒரு கூட்டு அமைப்பாக சங்கமாக ஏற்படுத்தப்பட்டது தான் சபை மதம் அந்த மதம்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த கொள்கையில் ஜனங்களை சேர்ப்பது தான் அதனுடைய காரியம் குறிப்பாக நாட்டு பற்று பொதுவாக தேசப்பற்று எல்லா மக்களுக்கும் இருக்குது அந்த தேசத்தை உர உயர்த்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக அந்த தேசத்தில் பிறந்த மகான்களை மையப்படுத்தி மதம் உருவாக்கப்பட்டதே தவிர வேறல்ல இப்போ முகமது நபியோட இஸ்லாமியத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஜனங்கள் அரபியர்கள் பிரிஞ்சிருந்தாங்க அவங்க ஒற்றுமைப்படுத்துவதற்காக அவங்கள ஒருமைப்படுத்துவதற்காக மத என்ற ஆயுதத்தை எடுத்து அல்லா பேசினார் கோகையில் நான் இருக்கும்போது ஓது ஓதுன்னு சொன்னார் தொண்டையை வச்சு நெருக்கினார் என்று சொல்லி கதிச்சா நாச்சியார் என்ற ஒரு கிறிஸ்துவம் ஒரு பெண்மணி சொன்னதற்கெனங்க அவர் அதை சொல்லி ஜனங்களை ஒன்று ஒன்று சேர திருக்குறான் இறக்கப்பட்டதாக சொல்லி அந்த ஜனங்களை மத அடிப்படையில் ஒன்று சேர முயற்சி பண்ணார் தவிர வேற மத மதம் வந்து ஜனங்களை ஒன்றாக்கும் ஏறக்குறைய எல்லாருமே அப்படி தான் செஞ்சுருக்காங்க இந்த அடிப்படையில் இயேசு மதத்தை சாப்பிக்கல மதத்தை ஸ்தாபித்து யூத யூதர்களில் ஒரு ராஜ்யத்தை அமைச்சிருப்பார் யூதர்கள் வந்து இயேசுவை ராஜாவாக்க வந்தாங்க யோவான் பதி யோவான் ஆறு பதினஞ்சு பதினஞ்சில் போட்டிருக்கு ஜனங்களே ராஜாவாக்க வரும்போது அவர் அதை பயன்படுத்தி தன்னை ராஜாவாக்கி தன்னுடைய மதத்தை சாப்பிச்சுருக்கலாம் அவர் சொன்னார் என் ராஜா தான் ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் தான் வந்தேன் சத்தியவான எவரும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் அவர் சொன்னாரே தவிர ஒரு குறிப்பிட்ட மக்களை மையப்படுத்தி அவர் வரலை அப்படி வந்திருந்தால் உலக போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டார்ல ஆகவே இயேசு ஒரு மதஸ்தாபகர் இல்லை மத அடிப்படையில் ஜனங்காச்சாரங்களை கடைபிடிக்க அவர் சொல்லலை ஆதி அப்போஸ்வரர்களும் அதை செய்யலை செய்ய சொல்லி நிருபங்களில் எங்கேயும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதலை கிறிஸ்தவங்களுக்குன்னு ச மதமும் இல்லைன்னு ஜடங்காச்சாரங்களும் இல்லை இவைகள்லாம் இடையில மனிதர்களால் துவக்கப்பட்டதை தவிர வேற இல்லை சரி அப்படியே இருந்தாலும் அது என்ன செஞ்சுட்டு போக வேண்டியது அது ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தானே ஜனங்களை அது ஒரு அது ஒரு ஊழியமாக குருத்தோல் ஞாயிறுன்னு ஒரு கூட்டம் போகுதுன்னா என்ன என்னன்னு கேட்டால் குருத்தோல் ஏசு குருத்தோல் பவனி வந்தார்னு தெரியட்டும் ஏழு வார்த்தை பேசுகிறான்னு ஏசு சிறுவையில் மறிச்சார்னு தெரியட்டும் ஈஸ்டர் பண்டிகை இயேசு வீட்டு இருந்தார்னு தெரியட்டும் இப்படி சில சப்பக்கட்டு கட்டுவாங்க நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அவர் சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது அவர் சொன்னதை நம்ம செய்ய மறுத்து சொல்லாததை செய்ய துணிகரம் கொள்வது அவருடைய ஊழியத்தை செய்கிறதாக வராது நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர் சொல்லாததை நம்ம செய்யும்போது அது எப்படி அங்கீகரிக்கப்படும் உமது நாமத்தினாலே திருக்குதசில் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசியில் உரைத்தரும் துரைத்திறோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா எல்லா எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் ஏசு சொல்கிறாரு ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமி செய்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மற்ற ஏழா அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பகிரகமாக கண்டிக்கிறாரு கடிந்து கொள்கிறாரு புறக்கணிக்கிறார் ஏன் அப்படின்னா அதில் இருபத்தோரு அவசரத்தில் என் பரலோகத்தில் உள்ள என் என் பிதாவி சித்தத்தை அப்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொன்னார் பிதாவி சித்தம் செய்யாமல் நீ எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ததாக ஏன் பேராலேயே செய்ததாக நீ சொன்னாலும் நீ அக்கிரமச் செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று போ ஒரு காலம் உங்களை சம்மந்தம் இல்லைன்னே சொல்கிறார் இதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது சொல்லுவன் சொல்லாத ஏசு சொல்லாத செய்ய சொல்லி எழுதாத ஒரு விஷயத்தை கடவுளுக்கு மகிமை உண்டாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை இன்னொரு காரியம் மற்ற பதினஞ்சா அதிகாரம் ஒன்பது அவசனத்தில் மனசனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று சொன்னதோடு அதில் ஆறாம் வசனத்தில் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்கன்னு சொல்கிறார் பாரம்பரியங்கள் வரும்போது தேவனுடைய கற்பனை அவமாக்கு அவமாக்குறீங்கன்னே அவமாக்கி வருகிறீர்கள்னே சொல்கிறார் அதனால் அதே தான் உங்களுக்குள்ள பதில் உங்களுடைய கலாச்சாரத்தினாலே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நம்ம அவமாக்குறோம் மனசுடைய கற்பனைகள் புகுத்தப்பட்டு வீணான ஆராதனைகள் வழிபாடுகள் போகுதே தவிர அது கிறிஸ்தவம் ஆகாது அது கிறிஸ்துவ அமைப்புக்குன்னு ஆகாது அதனால் கிறிஸ்தவன் சொல்கிறது கிறிஸ்துவத்தை உள்வாங்கி கிறிஸ்துவ உபதேசத்தை உள்வாங்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்து அப்போது சில நிறுவங்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்ட நிறுவங்களை கை கொண்டு போதித்து அதன்படி நடந்து இப்படி கிறிஸ்தவத்தை மகிமைப்படுத்துவது தான் ஏன் சொன்ன விஷயமே தவிர அவர் சொல்லாத தொண்ணூற்றி ஒம்பது விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் இவைகளை மாற்றிக்கிங்க பாரம்பரியத்தை விடுங்க மனித கற்பனைகளை விடுங்க மதங்களை விடுங்க மத வெறிகளை விடுங்க எல்லாரையும் அன்பு கொடுங்க எல்லாரையும் நேசுங்க எல்லோரும் ஒரு தாய் மக்களாக எல்லாரும் சகோதரர்களாக பாவித்து செயல்படுங்க அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பரமபிதா மலையை பெய்கிறார் காற்றை மலையை சூரியனை உதிக்க பண்ணுறாரு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறார் அதே சிந்தை உங்கள் பிதா பூர்ண சர்க்குராக இருக்கிறது போல் நீங்களும் எல் அப்படியே பூர்ண சர்க்குராக இருக்க கடவாரிகள் மற்ற அஞ்சா அதிகாரத்தில் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தெட்டு வரை மலை பிரசங்கத்தில் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் அந்த சீடர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பெயர் பெற்றாங்க நீங்கள் உண்மையான சீடர்களாக இருந்தால் உண்மையான கிறிஸ்தவங்களாக இருந்தால் சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பது தவறு தான் அதை விட்டுட்டு சிலுவையில் எல்லாம் வெற்றி சிறந்து முடிந்ததுன்னு சொன்னதோடு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு இந்த அடுத்து அவர் என்ன நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசங்கள் பண்ணுங்க சொன்ன மாதிரி நம்ம கை கொள்ளுவோம் உபதேசம் பண்ணுவோம் உபதேசம் பண்ணி கை கொள்ளுவோம் கை கொண்டு உபதேசம் பண்ணுவோம் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கடைப்பிடிப்போம் மகாத்மா காந்தி இந்தியாவில் கிறிஸ்தவங்க தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மலைப்பிரசங்கம் படி நீங்கள் நடந்தாலே போதும் இந்தியா தானாக கிறிஸ்தவ நாடாக மாறிடுன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார் அவர் கூட முன்னாடி கிறிஸ்தவத்தை தப்பாக தான் நினச்சார் ஆனால் மலைப்பிரசங்கம் தான் அவரை அகிம்சை கொள்கையாக மாற்றி ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு எதிரிகளையும் நேசி பகைவர்களுக்கும் அன்பு காட்டு அவங்களுக்காகவும் ஜோ மண்ணு என்ற விஷயங்கள் அவர் தான் அகி அகிம்சை என்ற அன்பு என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து இந்தியாவையே சுதந்திரமாக விடுதலையாகிற அளவில் வெற்றி பெற்றார் அதனால தான் புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லி அந்த காந்தியோடையே இயேசுவை ஒப்பிட்டு இயேசுவோடையே காந்தியை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பல புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அதனால் உபதேசத்தின்படி கிறிஸ்தவங்க முதல் நடக்கணும் கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் விடணும் சத்தியத்தின்படி போதிக்கணும் நடக்கணும் இந்த அடிப்படையில் நம்ம போவோம்னா நம்ம விசுவாசிகளையும் ஆதாயம் பண்ணலாம் இந்தியா தேசத்துலேயும் ஒளியாக உப்பாக இருக்கலாம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்